வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாமிஸ் அண்ட் லிட்டில்ஸ். இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்கன்னா கண்டிப்பா உங்களோட பிரெக்னன்சி ஜேர்னில தான் நீங்க இருப்பீங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த பதிவுல கர்ப்பிணி பெண்கள் முதல் 3 மாதங்களுக்கு என்னென்ன உணவுப் பொருட்கள் அவங்களோட டயட்ல கட்டாயம் சேர்க்க வேண்டியது அப்படிங்கறத நாம பார்க்கலாம். என்னென்ன உணவுகள், என்னென்ன மாதிரி சாப்பிடணும், எப்படி எடுத்துக்கணும், என்ன அளவுல எடுத்துக்கணும் அப்படிங்கறத இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். ஒரு பெண் கருவுற்ற பிறகு முதல் 3 மாதங்களுக்கு மிக மிக ஜாகிரதையாகவும் கவனமாகவும் தனது ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த 3 மாதங்களில் தான் பெரும்பாலும் கருச்சிதைவு அதாவது மிஸ்கேரேஜ் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அதே போல இந்த 3 மாதங்களில் தான் கருவில் இருக்கும் குழந்தையின் வளர்ச்சியும் பெரும்பாலும் அதிகமாக இருக்கும். அதனாலதான் சொல்றாங்க இந்த முதல் 3 மாதத்துல நல்ல ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிட்டு நல்ல உடலை வலிமையா வச்சுக்கணும். கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த முதல் 3 மாதங்களில் தான் அதிகமான ஊட்டச்சத்து மற்றும் அந்த உடல் வலிமை ஆற்றல் அந்த கரு உருவாகிறதுக்காக தேவைப்படுது. அதனால ஆரோக்கியமான உணவுகள் நார்மலா சாப்பிடுறதை விட அதிக அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த முதல் 3 மாதங்களில் டாக்டர்ஸ் கொடுக்கிற அட்வைஸ கண்டிப்பா கடைபிடிச்சாகணும். மற்றும் ஆரோக்கியமான உணவுகள் உட்கொண்டால் தாயும் தாயின் கருவில் வளரும் சிசுவையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும். கர்ப்பிணி பெண்கள் உட்கொள்ள வேண்டிய உணவுகள் முதல் முறையா என்ன பார்க்க போறோம்னா கீரைகள். குழந்தைகள்ல இருந்து வளர்ற குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் தினசரி ஒரு கீரையாவது எடுத்துக்கொள்வது நம்ம உடம்புக்கு தான் நல்லது. இந்த கீரை வகைகள் குழந்தைகளுக்கு முதியவர்களுக்கு மட்டும் நல்லது கிடையாது, கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கீரை வகைகள்ல எல்லா கீரை வகைகளையும் ஃபாலிக் ஆசிட், ஃபாலிக் அமிலம், இந்த ஃபாலிக் ஆசிட் தான் பாத்தீங்கன்னா கருவில வளர்ற சிசுவை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராம தடுத்து கருவில இருக்க சிசு அழகா வளர்ந்து பெருசாகிறதுக்கு உதவுது. அதனால கர்ப்பிணி பெண்கள் அனைவரும் முதல் 3 மாதங்கள் மட்டும் கிடையாது, அவங்களோட பிரெக்னன்சி ஸ்டேஜ் ஃபுல்லா 3 ட்ரைமஸ்டரையும் தவறாம ஒரு நாள் கூட விடாம நீங்க கீரை சாப்பிட்டு வந்தால் கண்டிப்பா சி செக்ஷன் கிடையாது, ப்ரீமெச்சூர் டெலிவரி கிடையாது, நார்மல் டெலிவரி, சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. ஒரு பெண் கருவுற்றதை உறுதி செய்த பிறகு அவங்களோட உணவுல முதல் முதலா நீங்க டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ்னு வந்த பிறகு உடனுக்குடனா நீங்க உங்களோட சாப்பாடுல கீரை வகைகளை சேர்த்தே ஆக வேண்டும். கர்ப்பம் தெரித்த பிறகு முதல் 3 மாதங்களுக்கு அதிகமாக பசி எடுக்கும், ஆனால் சாப்பிட முடியாது. உடலில் பல ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கிறதுனால மனசு சோர்வாகவும் நம்ம மைண்டுமே சொன்ன பேச்ச கேட்காது, எல்லாமே தலைகீழா மாறுற மாதிரி இருக்கும். சோ உணவே மருந்து, உணவு வகைகளை கண்டிப்பாக கரெக்டான முறையில கடைபிடிக்கணும். பொதுவா நாம எப்படி சாப்பிடுவோம், சாதம் நிறைய போட்டு சாம்பார் குழம்பு பொரியல் அப்படி சாப்பிடுவோம். ஆனா கருவுற்றது பிறகு கர்ப்பிணி பெண்கள் எப்படி சாப்பிட வேண்டும் என்றால் 1 கப் சாதம் எடுத்துக்கொள்ள வேண்டும், 1 கப் கீரை, 1 கப் பொரியல், அந்த மாதிரி சாதத்தை குறைத்து கீரை வகைகளையும் காய்கறி வகைகளையும் அதிகப்படுத்த வேண்டும். இப்படி சாப்பிட்டால் தாயிற்கும் மற்றும் கருவில் வளரும் குழந்தைக்கும் மிக மிக நல்லது. இந்த கீரைகளில் ஃபாலிக் அமிலம், ஃபாலிக் ஆசிட் நிறைய இருக்கிறதுனால கருவில் வளரும் குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கும் மற்றும் முதுகெலும்பு வளர்ச்சிக்கும் மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கும். இந்த கீரை வகைகளை தினந்தோறும் ஒருவேளை நீங்க தவறாம எடுத்துக்கொண்டு வந்தால் குழந்தையின் பிறப்பு குறைபாடு மற்றும் நரம்பு குழாய் குறைபாடு எதுவும் இல்லாம நம்ம தவிர்க்கலாம். சரி, என்னென்ன கீரை வகைகள் எடுத்துக்கொள்ளலாம்? அரைக்கீரை, சிறுகீரை, முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை சாப்பிட்டா ரொம்ப நல்லது, தினமும் அதை சாப்பிட முடியாது, நமக்கு வெறுத்து போயிடும், பிரெக்னன்சி கிரேவிங்ஸ் இருக்காது. டெய்லி ஒரு வகையான கீரை, கீரைக்கு பஞ்சமா என்ன, அவ்வளவு கீரைகள் இருக்கு, அத்தனை கீரைகளும் கிரீன் லீஃபி வெஜிடபிள், அதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிடுறதுக்கு, பாக்கெட்ல இருக்கிறத நம்ம கட் பண்ணி சாப்பிடுறதுக்கு கீரை வகைகளை நம்ம சாப்பிட்டோம் வச்சுக்கோங்களேன், நமக்கும் நம் கருவில் வளரும் குழந்தைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இது கண்டிப்பா குழந்தை பிறக்கும் போது நீங்க எவ்வளவு நான் சாப்பிட்டேன் அதனால நமக்கு எவ்வளவு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு கண்டிப்பா நீங்க உணர்வீங்க. அடுத்தது இரண்டாவதாக பார்க்க போறது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சு, லெமன், நெல்லிக்காய், இதெல்லாம் பாத்தீங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்கிறது. இது கர்ப்பிணி பெண்களின் வாந்தி, மயக்கம் இதெல்லாம் தவிர்ப்பதை மட்டுமல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதனால தினமும் ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. பொதுவா ஃப்ரூட்ஸ், இந்த சிட்ரஸ் ஃப்ரூட் சொல்றதுனால சொல்ற, பொதுவா ஃப்ரூட்ஸ் வகைகளை ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு பதிலா கடிச்சு மென்னு ருசிச்சு சாப்பிட்டோம்னா அதுல ஃபைபர், நார்ச்சத்து அதிகமாக நம் உடலுக்கு போய் சேரும். இப்படி சாப்பிட்டால் தாய்க்கும் நல்லது, கருவில் வளரும் சிசுவுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. மூன்றாவதாக நட்ஸ், பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட் இதெல்லாம் சாப்பிட்டு வந்தால், கர்ப்ப காலத்தில் சாப்பிட்டு வந்தால் தாயின் உடலுக்கும் நல்லது, கருவில் வளரும் சிசுவுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. கர்ப்பமான பிறகு முதல் 3 மாதங்களுக்கு புரோட்டீன் அதாவது புரதச்சத்து மிக மிக முக்கியமானது. இந்த நட்ஸ் வகைகள்ல பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான கொழுப்பு, புரதச்சத்து மற்றும் நார்ச்சத்து நிறையவே அதிகமா இருக்கு. இது ரொம்ப ரொம்ப கர்ப்பிணி பெண்களுக்கு அவசியம். தினசரி எடுத்துக்கொண்டால் கர்ப்ப காலத்தில் வரும் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ஏற்படும் மூட் ஸ்விங்ஸ் எல்லாமே தவிர்க்கலாம்.
கர்ப்ப காலத்துல வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும், ஸ்கின் பொலிவு குறையும், ட்ரைனஸ் வரும், ஸ்கின் டிஸ்கலரேஷன் ஆகும், ஸ்கின் கலர் மாற்றமாகும். இந்த மாதிரியான தேவையான ஊட்டச்சத்து எல்லாமே எடுத்துக்கொண்டால் நம்மளையும் நம்ம கருவில வளர்ற குழந்தையும் நன்றாக பார்த்துக் கொள்ளலாம். நான்காவது, தயிர் அல்லது மோர் மற்றும் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அனைத்தும். பெரியவர்கள் குளிர்ச்சியாகிவிடும், இதை சாப்பிட வேண்டாம் என்று சொல்வார்கள், சளி பிடிக்கும், அதனால் குழந்தையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தயிர்ல அதிகமான கால்சியம், புரோட்டீன் எல்லாமே டெய்ரி ப்ராடக்ட்ஸ்ல இருக்கிறதுனால அதை கண்டிப்பாக தினசரி எடுத்துக்கொள்ள வேண்டும். தாயின் உடம்பில் கால்சியம் குறைபாடு வந்தால் குழந்தைக்கு தேவையான கால்சியம் அனைத்தும் தாயின் உடலில் இருக்கும் எலும்புகளில் இருந்து எடுக்கப்படும், தாயோட போன்ஸ்ல இருந்து உறிஞ்சி எடுக்கப்படும், குழந்தைக்கு போய் சேரும். அதனாலதான் சப்ளிமெண்ட்ஸா டாக்டர் கொடுக்கறாங்க. பட் நாமளும் மெடிசனா மருந்து மாத்திரையில அந்த கால்சியம், ஃபாலிக் ஆசிட், அயன் எல்லாம் மருந்து மாத்திரையில எடுத்துக்காம தினசரி உணவுல எடுத்துக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப தாய்க்கும் சேய்க்கும் ரொம்ப நல்லது. நார்மல் டெலிவரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சி செக்ஷன் அவாய்ட் பண்ணலாம், நிறைய ப்ரீமெச்சூர் டெலிவரி ஆகுது, அதையும் தவிர்க்கலாம். தினசரி மதியம் அளவில், காலை 11 மணி 12 மணி அளவில் ஒரு கப் தயிர் எடுத்துக்கொண்டால் குழந்தையின் கால்சியம் குறைபாடையும் நம்ம தவிர்க்கலாம். ஐந்தாவது, பீன்ஸ். என்னடா பீன்ஸா, இது என்னது, பீன்ஸ் தான் நம்ம டெய்லி சாப்பிடுமே, கிடையாது. ஏதாவது ஒரு நாள் சாப்பிடக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் தினசரி பீன்ஸ் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. பீன்ஸ் மற்றும் அதர் வெஜிடபிள்ஸ், மற்ற காய்கறிகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் பீன்ஸ் தான் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது நிறைய பேருக்கு தெரியாது, பட் பீன்ஸ் அதிகமா எடுத்துக்கோங்க. அதுல பயங்கரமான நார்ச்சத்து அதிகமாக உள்ளது, உங்களுக்கு தேவையான நார்ச்சத்து அதுல இருந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர், ஏதாவது ஒரு ட்ரைமஸ்டர்ல இல்ல ஆல் ட்ரைமஸ்டர்ஸ்ல மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நீங்க தவிர்க்கலாம். ஆறாவதாக, முட்டை. முட்டையில அதிகமான புரதச்சத்து, புரோட்டீன் இருப்பதனால் அது கர்ப்பிணி பெண்கள் தினசரி சாப்பிட வேண்டும். தினசரி 2 நாட்டுக்கோழி முட்டையாவது எடுத்துக்க வேண்டும். பிராய்லர் அவாய்ட் பண்ணுங்க. நம்ம மருந்து மாத்திரையில பிரெக்னன்சில நடுவுல எவ்வளவு காம்ப்ளிகேஷன் வரும், நாட்டுக்கோழி முட்டை ஈஸியா கிடைக்காது, தேடி வாங்கிக்கோங்க, கண்டிப்பா கிடைக்கும். பட் பிராய்லர் முட்டையை அவாய்ட் பண்ணுங்க, ஏன்னா நல்லதா சாப்பிடணும், அப்பதான் வந்து தாயும் சேயும் நல்லபடியா இருப்பாங்க. ஏழாவதாக, வாழைப்பழம். வாழைப்பழம் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரெக்னன்சியில வர மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் எல்லாத்தையுமே இந்த வாழைப்பழம் டெய்லி சாப்பிட்டோம்னா நமக்கு நம்ம தவிர்க்கலாம். ஏன் சொல்றேன்னா, சரியான உணவு எடுத்துக்கொள்ளாமல் விட்டால் உடம்புல ஊட்டச்சத்து பற்றாக்குறை வரும். அப்ப வந்து இந்த மாதிரி மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும்போது டம்மி ப்ளோட் ஆகி நம்மளால அடுத்த வேளை சாப்பிட முடியாது. பிரெக்னன்சி டைம்ல நல்லா டைஜஷன் ஆகணும், நல்ல செரிமானம் ஆகணும். அதுக்காக நல்ல உணவுகளை எடுத்துக்க வேண்டும். ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. வீட்டில் சமைத்து சாப்பிடுற அத்தனை உணவையும் எடுத்துக்கொள்ளலாம். வெளியில கிரேவிங்ஸ் இருந்தாலும் வெளியில வாங்கி சாப்பிடுவதை தவிர்க்கவும். நெஞ்சரிச்சலை உண்டாக்கும் கண்டிப்பா, இது எல்லாருக்கும் எந்த ஸ்டேஜும் கிடையாது. இப்ப 2 நாள் தான் ஆகி பிரெக்னன்சி பாசிட்டிவ் தெரிஞ்சு 2 நாள் தான் ஆகுது அப்படின்னாலும் ஒரு சிலருக்கு ஹார்ட் பர்ன் வரும், நெஞ்சரிச்சல் ஆகும். அதனால வெளியே வாங்கி சாப்பிடுறத அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா எல்லாத்தையும் இந்த அஜினமோட்டோ இந்த மாதிரி தேவை இல்லாததை கலக்குறாங்க. சோ அதனால தாய்க்கும் சேய்க்கும் எது நல்லதோ அதை மட்டும்தான் சாப்பிட வேண்டும். கடைசியாக, பச்சை காய்கறிகள் அண்ட் பழங்கள், கீரைகள், இது எல்லாமே சொல்லியிருப்பேன். இது எல்லாமே நல்லா சமைத்து சாப்பிடுங்கள். இதெல்லாம் ஜூஸ் போட்டு குடிக்காதீங்க, சூப்பா கூட செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லது, குழந்தையின் கருவில் வளரும் குழந்தையின் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது எல்லாத்திலிருந்துமே இப்ப நான் சொன்னதெல்லாம் சாப்பிட்டாலே போதும், எக்ஸ்ட்ரா மருந்து மாத்திரை எதுவுமே தேவை கிடையாது. குழந்தையின் வளர்ச்சிக்கு தேவையான அயன், ஃபாலேட், ஃபாலிக் ஆசிட், விட்டமின்ஸ், மினரல்ஸ், கால்சியம், புரோட்டீன் எல்லாமே கிடைச்சிடும். எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கருவில வளர்ற குழந்தைக்கு நம்ம நல்லது பண்றது என்னன்னா ஆரோக்கியமான உணவை சாப்பிடுறது மட்டும்தான். நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதுதான் குழந்தைக்கு போய் சேருது, குழந்தையும் அதுல இருந்துதான் வளருது. அதனால நம்ம வாய்ப்புல என்னென்ன போடுறோமோ அதை நீங்க பார்த்து கவனிச்சு தெளிவா நீங்க சாப்பிடணும். இப்போ இருக்கிற இந்த ஜெனரேஷன் பிள்ளைங்களுக்கு சரியான தகவல் தெரிய மாட்டேங்குது, என்னென்ன உணவு பழக்கங்கள் மாற்றணும், ஆரோக்கியமா என்ன சாப்பிடணும் தெரிய மாட்டேங்குது. அது எப்ப அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னா ஒரு மாசம் கழிச்சு 5வது மாசம் 6வது மாசம் ஸ்கேன் செய்யும் போதுதான் தெரிய வரும். ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், பனிக்குடாயில இருக்க தண்ணி கம்மியா இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க, குழந்தை வெயிட் கெயின் ஏறவே இல்லை, ஏன்னா இந்த மாசம் இவ்வளவு வெயிட் இருக்கணும் ஆனா கம்மியா இருக்கு. அதுக்கப்புறமா எல்லாரும் விழுந்தடிச்சு என்னென்ன நல்லது சாப்பிடணும், ஆரோக்கியமா என்ன சாப்பிடணும் அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சு சாப்பிடறது மட்டும்தான் செய்யறாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப தவறு. நம்ம இப்ப கருவிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த வேளையிலிருந்து நம்ம ஆரோக்கியமான உணவை சாப்பிட ஆரம்பிச்சிடணும். அது வரைக்கும் என்ன சாப்பிட்டோமோ அது எல்லாமே மறந்து ஒரு புது மனுஷியா, புது ஒரு பெண்மணியா நம்ம மாறி நம்ம குழந்தையோட ஆரோக்கியத்துக்காக நம்ம வந்து அந்த ஆரோக்கியமான உணவை சாப்பிடணும். ஆரோக்கியமான உணவை சாப்பிடுறது தவறு கிடையாதுங்க, நல்லதுதான், நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவுல நார்மல் டெலிவரி ஆகிறதுக்காக என்னென்ன டிப்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். முக்கியமான விஷயம் கேட்டுக்கோங்க, இப்ப இந்த வீடியோல சொன்னது அனைத்தும் எல்லாருமே நம்ம சாப்பிடலாம், பட்
ஒரு சிலருக்கு வந்து பிரெக்னன்சில சுகர் டயபெட்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளட் பிரஷர் லோ பிளட் பிரஷர் ஹை பிளட் பிரஷர் எனி காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் டாக்டர்ஸ் அட்வைஸ் படி சாப்பிடுங்க. ஏன்னா நிறைய சேனல்ல நிறைய வீடியோஸ் போடுறாங்க, நிறைய உணவு வகைகள் சொல்றாங்க. பட் எல்லாத்தையும் நம்ம வந்து டாக்டர் அட்வைஸ கேட்டு தெரிஞ்சு இதை நான் சாப்பிடலாமா, என்னோட ஹெல்த் கண்டிஷனுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டு விளக்கம் கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்க சாப்பிடுறது ரொம்ப நல்லது. டாக்டர்ஸ் கிட்ட யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. ரிப்போர்ட் பார்த்து என்ன சொல்றாங்களோ சரிங்க சரிங்க ஓகேங்க, மெடிசன் என்ன எழுதி கொடுக்கறாங்களோ அதை கேட்டு வாங்கிட்டு நம்ம வந்துடுறோம். கேள்வி கேட்கணும், அதுக்காக தான் நம்ம டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்கறோம். டாக்டர் ஒன்னும் கோச்சிக்க மாட்டாங்க, டாக்டர்ஸ் ஒன்னும் திட்ட மாட்டாங்க, டைம் முடிஞ்சிருச்சு கிளம்புங்கன்னு சொல்ல மாட்டாங்க. மந்த்லி செக்அப் போகும்போது எல்லாமே உங்களுக்கு என்னென்ன வந்து டவுட்ஸ் இருக்கோ டாக்டர்ஸ் மட்டும்தான் நீங்க கேட்கணும், வேற யாரையும் கேட்க கூடாது. ஏன்னா இங்கிருந்து ஒரு யோசனைகள் வரும், இங்கிருந்து ஒரு யோசனை வரும், மேலிருந்து கீழிருந்து எல்லா பக்கமும் ஒரு ஒரு யோசனையும் வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு எல்லாத்தையும் எழுதி வச்சு டாக்டர்ஸ் கிட்ட உங்களோட பர்சனல் டாக்டர் நீங்க காட்டுற டாக்டர் கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை பின்பற்றது ரொம்ப ரொம்ப தாய்க்கும் நல்லது, கருவில் வளரும் குழந்தைக்கும் நல்லது. இந்த பதிவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.